உழந்தும் உழவே தலை. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயமே. ஆம், பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறச் செய்வதற்கு விவசாயிகளே வழிவகுக்கிறார்கள். உணவு, உடை, இருப்பிடம் என மூன்றிலும் உணவே முதலிடம் பிடிக்கிறது. ஆதி மனிதன் ஓரிடத்தில் நிலையாக வாழ வழிவகுத்தது உழவுத் தொழிலே. நிலங்களின் வகையறிந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலென வகைப்படுத்தி வாழ்ந்த நம் முன்னோர் வேளாண்மை தொழிலில் வித்தகர்கள். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, எள்ளுக்கு ஏழு உழவு, கூழை அதாவது புத்தி குறைவு, குடியை கெடுக்கும், குட்டை கலப்பை காட்டை கெடுக்கும் ஆகிய பழமொழிகள் நம் தமிழரின் உழவு தொழில் அறிவை எடுத்தியம்பும். உருமிடத்துதவா உவர் நிலம் என்கிறார் பரணர். செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்ததுவே என்கிறார் செம்புள பெயல் நீரார். இதன் மூலம் மண்ணின் தன்மை அறிந்து பயிரிட்டவர் நம் தமிழர் என்பது தெல்ல தெளிவாகிறது. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்றதிலிருந்து பயிர் இடைவெளி குறித்த நுட்பம் புலப்படுகிறது. ஆட்டுப்புழுக்கை அன்றைக்கே, மாட்டுச் சாணம் மட்கினால்தான் என்ற பழமொழி தமிழரின் இயற்கை உரம் பற்றிய அறிவை தெளிவாக்குகிறது. தைத்திருநாளில் உழவு தொழிலுக்கு உறுதுணை செய்த கதிரவனுக்கு நன்றி கூறி மகிழ்ந்தனர். கால்நடைகளுக்கு மாட்டுப்பொங்கல் என தனியாகவே கொண்டாடினர் தமிழர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் மகாகவி பாரதி. ஆம், உழவர்கள்தானே உற்பத்தியாளர்கள். உழுதவன் கலக்கு பார்த்தால் உழக்கால் தடியுங்கூட மிஞ்சாது என்பது போல பயிர் விளைவிக்க தம் உயிர் கொடுப்பவர்கள் உழவர்களே. ஒரு நாளும் ஓய்வறியா உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். உழுகிற போது ஊருக்கு போய்விட்டு அறுக்கிற போது அரிவாளோடு போனால் என்ன நினைக்கும் இந்த உலகம்? இவ்வுலகம் உயிர்கோளமாய் சுற்றி கொண்டிருக்க காற்றும் நீரும் வானும் நிலமும் நெருப்பும் மட்டும் காரணமல்ல. மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து மகசூல் பெற நாடோறும் பாடுபடுகின்ற உளமனும் தான் காரணம். அதனால்தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவ பெருந்தகையார். இஞ்சி லாபம் மஞ்சளில் தானே என்று மாற்று வேளாண்மை செய்தவன் தமிழன். களைபிடுங்காத பயிர் கால் பயிர் என்ற விவரம் அறிந்து காத்தவன் அவன். வழுத்தவனுக்கு வாழை, இழைத்தவனுக்கு எள்ளு என்று இழப்பை தாங்கும் திறனை பொறுத்து வேளாண்மை செய்த விற்பன்னர்கள் நம் முன்னோர்கள். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பது பழமொழி. ஊருணி, குளம், கண்மாய், கிணறு, ஆறு, ஏரி என நீர்நிலைகளை பெருக்கி பயிர் வளம் காத்தவர் நம் முன்னோர். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்றார் ஔவைப்பாட்டி. உழவுத் தொழிலை போற்றி வளர்க்கும் உழவர்தம் அரும்பணியை நெஞ்சில் பதிப்போம். ஏனென்றால் அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும்.